ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கைஸ் இன் இடையில எது பற்றி பேசணும் இல்லைன்னா, ஸோ பேசிக்காக இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மழை வந்துச்சு. சென்னையில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருங்க. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மழை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பேஞ்சிச்சு. பட் அதோடய நிற்காமல் இப்போ சென்னையில் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மழை வந்து பார்த்தீங்கன்னா பேஞ்சிட்டே தான் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் வீடியோ நான் வந்து ஆட் பண்ணி அதில் வாய்ஸ் கொடுக்குறேன், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தண்ணி போயிட்டுருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம முதலமைச்சர் அவர்களுடைய வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கோபாலபுரத்தில் இருக்கிறவருடைய வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து தண்ணி பெருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. அதில் இப்போ ட்ரை பண்ணிருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாமல் இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா இப்போ கிட்டத்தட்ட சென்னையில் மட்டும் வந்து டிசம்பர் மாதத்தில் வந்து கார்லாம் நிறுத்திட்டு போட்டை யூஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்துடும் சொல்லி சொல்ல நினைக்கலாம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் இந்த ஒரு 3 வருஷமாக எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், டிசம்பர் ஆனாலே போது சென்னை வந்து பார்த்திங்கன்னா காரை யூஸ் பண்ணதோ இல்லையா, அதிகமாக வந்து இந்த போட்டை தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து டிசம்பர் ஆனாலே போட்டுக்கான ஒரு காலம்னு சொல்லி நினச்சிக்கலாம் சென்னையில். ஸோ இந்த ஒரு மழை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நவம்பர் 30 வரைக்கும் வந்து தொடர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சென்னையில் அதை சுற்றி இருக்கிற அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை அந்த கடலோர பகுதியில் அந்த பார்டரில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லோ அலர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து க்ரீன் அலர்ட் தான், அதாவது நார்மலாக தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ எங்கள் ஊரில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக மழையே கிடையாது, பார்த்தாலே தெரியும் சொல்லி நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டும் வந்து ஏன் இந்த மாதிரி மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏகப்பட்ட வீடியோஸில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டோம். பட் இதுலேயும் ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துலாம் சொல்லி நினைக்கிறேன். ஏன் சொல்லிக்கிட்டால், பேசிக்காகவே வந்து நிறைய ஏரிகள் ஆறுகள்லாம் நிறைய அழித்து அதில் வந்து ஃப்ளாட் போட்டு வீடு கட்டினதுனால இந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாட் கட்டினது ஒரு தப்பாடான்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, அதை விற்றது ஒரு மிகப்பெரிய தப்பு தான்டான்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வாங்கினது உங்கள் தப்பு இல்லை, பட் விற்றவர் மேலே தான், கான்ட்ராக்டர் மேலே தான் மிகப்பெரிய தப்புன்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன் சொல்லிக்கிட்டிங்கன்னா, விஐபி படத்தில் கூட அதுமாதிரி காட்டியிருப்பாங்க, அங்கே ஏரி பக்கத்துலேயே ஒரு பார்க் கட்டுறாங்க, அதில் தண்ணியில் நிறைய உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை நம்ம கட்ட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ அதே கான்செப்ட் தான் இதுலேயும் வந்து நிறைய நடந்துருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு வீடியோ கிளிப்பிங்கையும் பார்த்துட்டு வாங்க. ஸோ கைஸ், இப்போ சென்னையோட கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்த்துருக்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ லெஃப்ட்டில் பாருங்கள், இந்த பஸ்ஸு போகிறது பாருங்கள், அந்த டயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தேங்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அந்த சைடு இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டுருக்கா. ஸோ இந்த சைடு வந்து பாருங்கள், ஃபுல்லாக வண்டியெலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு டயர் வரைக்கும் வந்து தண்ணி போயிட்டுருக்கு. இப்போ ரைட் சைடில் காட்டுற பாருங்கள், இப்போ தண்ணி அங்கேருந்து வந்துட்டுருக்கு நல்லாவே தெரியும் சொல்லி நினைக்கிறேன். லெஃப்ட்லேருந்து வந்துட்டுருக்கு, இப்போ தெரியுதுங்களா? ஸோ லெஃப்ட்லேருந்து வந்துருக்கு, இப்போ ரைட்டில் காட்டுற பாருங்கள், அந்த இடத்துல பாருங்கள் ஃபுல்லாக கொலை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேங்கி நின்றுருக்கு தண்ணி. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தேங்கி நின்றுருக்கிறது தான் இந்த ஒரு கான்செப்டே தெரியும் சொல்லி நினைக்கிறேன். அங்கே லெஃப்ட்லேருந்து வந்து தண்ணி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு, வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேங்கி நின்றுக்குது குளம் மாதிரி. ஸோ இது இப்படியே போச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேங்கிடும். ஸோ கேஸ், அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன், நான் வாய்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போயிட்டு அங்கே ஃபுல்லாகவே வந்து தேங்கி நின்றுருக்கு. இது இன்னும் மழை தொடர்ந்து பேஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு சேதம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ தட்சிண இன்ஃப்ரென்ஸ், இன்னும் இந்த மழை வந்து பார்த்தீங்கன்னா குறையிறதுக்கு நான் எல்லாருமே சேர்ந்து ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ தட்சிண இன்ஃப்ரென்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை ஃப்ரெண்ட்ஸ்.